அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி அல்லி மருத்துவமனைக்கு செல்லவிருப்பதாக அண்மை தகவலானது வெளியாகி இருக்கிறது. செந்தில் பாலாஜியின் உடல்நிலை மோசமாக இருப்பதால் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய செந்தில் பாலாஜியை ரிமாண்ட் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஒரு நேரத்தில் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி அல்லி மருத்துவமனைக்கு செல்லவிருப்பதாக தகவல்கள் வெளியாகி கொண்டிருக்கிறது. அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டுள்ள செந்தில் பாலாஜியை ரிமாண்ட் செய்ய முடிவெடுக்கப்பட்டிருக்க நேரத்தில் நீதிபதி அல்லி மருத்துவமனைக்கு செல்லவிருப்பதாகவும் ஓமந்தூரார் அரசு மருத்துவமனைக்கு நேரில் சென்று விசாரணையை அவர் செய்யவிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இதற்கு முன்னதாகவே அமலாக்கத்துறை நீதிமன்றத்திற்கு வந்தபொழுது செந்தில் பாலாஜியை நேரில் ஆஜர்படுத்த முடியாத சூழல் இருப்பதால் அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்பொழுது ஓமந்தூரார் அரசு மருத்துவமனைக்கு நீதிபதி அல்லி நேரில் சென்று செந்தில் பாலாஜியிடம் விசாரணை மேற்கொள்ளவிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. அவரை ரிமாண்ட் செய்ய நடவடிக்கையானது மேற்கொள்ளப்படவிருப்பதாகவும் அண்மை தகவல்கள் தெரிவித்துக் கொண்டிருக்கின்றன. அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய செந்தில் பாலாஜியை ரிமாண்ட் செய்ய முடிவு செய்து சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி அல்லி மருத்துவமனைக்கு சென்று செந்தில் பாலாஜி ஓமந்தூரார் அரசு மருத்துவமனையில் நேரில் விசாரணையை மேற்கொள்ளவிருப்பதாக அண்மை தகவல் வெளியாகி இருக்கிறது. அதனை நாம் தற்பொழுது பார்த்து வருகிறோம். தொடர்ந்து அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்னவாக இருக்கலாம் அப்படின்னு நம்ம பேசிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த ஒரு நேரத்தில் நீதிபதியே மருத்துவமனைக்கு போய் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜியிடம் இந்த விசாரணையை மேற்கொள்வார் அப்படின்ற அண்மை தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. அது மட்டுமில்லாமல் அவரை ரிமாண்ட் செய்வதற்கான வாய்ப்பும் இருப்பதாக அண்மை தகவல்கள் தெரிவிக்கின்றன. அமலாக்கத்துறையால் அவர் கைது செய்யப்பட்டு மருத்துவமனையில் ஓமந்தூரார் மருத்துவமனையில் சிகிச்சையில் இருக்கக்கூடிய இந்த ஒரு நேரத்தில் நீதிபதி நேரடியாக சென்று அவரிடம் விசாரணை நடத்தவிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன.